ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அக்வாரியம் சீரீஸில் நம்ம பிளான்ட் டேங்கோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபிஷ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் முன்னாடியே வந்துட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா, பழைய நம்ம ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ப்ரீடான ஃபிஷ் தான் நம்ம வச்சுருந்தோம். ஜீப்ரா, கொஞ்சம் லோக்கல் கப்பீஸ் அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருந்தோம். இப்போ நம்ம புதுசாக கொஞ்சம் இம்போர்ட்டட் வெரைட்டி, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக விட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு பிளான்ஸ் நிறைய கொடுத்தோம். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு பிளான்ட் டேங்கில் என்னென்னா, மெயினாக பிளான்ஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் ஆகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிஷ் விடணும். இல்லைனா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் விடும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஃபிஷ் அடியாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளோட டேங்க்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ நம்ம ஃபிஷெல்லாம் வாங்கி விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அதுபடி வாங்கிட்டு வந்தாச்சு. குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம், அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் இம்போர்ட்டட் வெரைட்டி, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி வேண்டியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்டினல் டெட்ரா. கார்டினல் டெட்ராவோட ரேட் வந்து 70 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு சின்ன கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சா வாங்கினீங்கனாலும் ஒரு 70-60 சொல்லிடுவாங்க. பெருசாக வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் கூட விற்பாங்க. அந்த இதுதான் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். ஒரு இது வந்துலாம் கொஞ்சம் குரூப்பாக விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அது உங்களோட டேங்க் சைஸை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் டெட்ரா வெரைட்டிஸ் தான் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு பேர் கப்பி வாங்கியிருந்தோம். அதெல்லாமே இப்போ நம்ம உள்ளே விட்டுடலாம். பழைய இதுக்கு முன்னாடி நம்ம வச்சு இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஒரு சின்ன ஒரு ட்ரம் மாதிரி செட் பண்ணி அதில் வந்துட்டு விட்டாச்சு. அதுலேயுமே அது நல்லாயிருக்கு. க்ரீன் வாட்டரில் செட் பண்ணி அதில் விட்டுருக்கோம். அது நல்லாயிருக்கும். அதோட ஃபுட்டு எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பிளான்ஸ்லாம் அதில் போட்டு வச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு அந்த புது வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்க ஃபிஷ் எல்லாமே உள்ளே விட்டாச்சு. இதோட என்னென்ன ஃபிஷ்லாம் நம்ம இப்போ வச்சுருக்கோம், உள்ளே என்னென்ன ஃபிஷ்லாம் இருக்குது, ஆல்ரெடி நம்ம இருந்த ஃபிஷ் என்ன, இதோட ரேட் என்ன, எல்லாத்தையுமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டேங்க் வந்துட்டு ஒரு 3-4 மந்த்ஸ் கிட்ட நம்ம ஆயிடுச்சு, ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிஷ் விட்டுருக்கோம். எடுத்தோடனே நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னோம்னா ஃபிஷ் அடியாச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் டேங்க் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விடுங்க. இப்போ இது வந்து ரேமி ரைஸ், அந்த ப்ளூ கலரில் கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஸாக ரெண்டு ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரேமி ரைஸ்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் ப்ளூ ரேம்னு சொல்லுவாங்க. இதோட ரேட் வந்து 350-400 அந்த மாதிரி வரைக்கும் வரும். 500-600 கூட இருக்குது. அதோடய சைஸை பொறுத்து, கலரை பொறுத்து அதோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 300 ருபீஸ்க்கு வாங்கினோம். இப்போ இதோட சைஸ் இருக்க இது வந்து இப்போ வாங்கலை, இது வாங்கி விட்டு இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு. இது 300, இப்போ அதோடய ரேட் வந்து ஒரு 400 ரூபா சொல்லுவாங்க. 100 ருபீஸ் ஏறிதான் இருக்குது, நல்லாவே செட் ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரம்மினோஸ் டெட்ரா. இதோட அந்த மூக்கு மட்டும், வாய், அந்த தலைப்பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும். உடம்பு வந்து சில்வர் கலரில் இருக்கும். வால் வந்து ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபிஷில் நம்ம வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கலரே இல்லாமல் ஓரளவுக்கு வெளுத்து போன மாதிரி தான் இருக்கும். நம்ம டேங்க்கில் விட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா தான் அதோட ரியல் கலரே நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் எதுவும் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஃபிஷ் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபிஷ் வாங்க போங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு நிறையா குழப்பத்தில் இருக்கக்கூடாது. பிளான்ட் டேங்க்ஸ்க்கு என்னென்ன ஃபிஷ் எல்லாம் விடலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக யோசிச்சுட்டு போங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியான் டெட்ரா. பிளான்ட் டேங்க்னாலே நியான் டெட்ரா இல்லாமல் பிளான்ட் டேங்கே நம்ம வந்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்துருச்சு. ஏன்னா அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். கார்டினலுக்கும் நியான் டெட்ராவும் மேக்ஸிமம் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். எப்படின்னா அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா வயிறோட அடி பின் வயிறு வரைக்கும் தான் அதோட கலர் இருக்கும். முன்னாடி தலை வரைக்கும் வராது. நியான் டெட்ராக்கு அந்த அடியில் இருக்க ரெட் கலர் மட்டும், மேலே எல்லாமே ஓரளவு சேமாக தான் இருக்கும். அடியில் மட்டும் பின்னாடி இருக்க அந்த துடுப்பு இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் மட்டும்தான் ரெட் இருக்குது. இதே கார்டினலுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். தலை வரைக்கும் அதோட அந்த கார்டினலுக்கு அதை தலை வரைக்கும் ரெட் இருக்கா, அது நியானுக்கு பார்த்திங்கன்னா அதோட பின் துடுப்பு வரைக்கும் தான் இருக்கும். பாதி வயிறு அளவுக்கு தான் அதோட அந்த ரெட் இருக்கும். மேலே ஃபுல்லும் சேம் தான். அதை வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்ட்டே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பென்குயின் டெட்ரா. அந்த பிளாக் கலரில் ஒரு லைன் வருதா, ஒயிட் கலரில் ஃபிஷ் இருக்கும், பிளாக் கலர் லைன் வருது, இது வந்து பென்குயின் டெட்ரா. இது ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து மவுண்டைன் மின்னோ அப்படின்ற ஃபிஷ் மேலே சுற்றிட்டு இருக்கல, அது இது வந்து லேம்பை டெட்ரா. லேம்பை டெட்ரா அதோட கண்ணு மட்டும் பிரைட்டாக கொஞ்சம் ப்ளூ கலர் ஷேட் அடிச்சு அப்படியே கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு கேர் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம விட்டு ஒரு ரெண்டு வாரம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் எல்லாமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு, கலரும் நல்லாவே வந்திருக்கு. ஆனால் வாங்கிட்டு வரும்போது சின்ன சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, தங்குமோ தங்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா
ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு விட்டு செட் பண்ணிக்கலாம், எடுத்தோடனே ரொம்ப வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் ஒவ்வொரு பேர் ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் அதிகபட்சமாக ஒரு மூணு பேர் அந்த மாதிரி தான் அதோடய ரேட்டை பொறுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். எண்ணில் இருக்க பீஸும் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம விட்டுருந்தோம், பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணில் இருக்க பீஸும் ஒரு ரெண்டு மூணு நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு பேர் கிட்டே இருக்குது. எண்ணில் இருக்க பீஸு ஒரு ரெண்டு பேர் இருக்குது. இப்போது அதோட ஒரு செட்டு கப்பி வந்து வாங்கிட்டு வந்து விட்டுருக்கோம். இது கொஞ்சம் இம்போர்ட்டட் கப்பி, இதுவும் வந்துட்டு இப்போ குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. ஃபீமேல் வந்து கொஞ்சம் குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. குட்டி போட்டதுக்கப்புறம் அதை நம்ம வந்துட்டு அதை ஒருத்த வீடியோவாக நம்ம பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். அடுத்து ராஸ்போரா, அந்த ரேஸ்போரான்றது இந்த ஆரஞ்சு சைடு அடிச்சிருக்கா அதுதான் ரேஸ்போரம். இதுலேயே வந்து ஸ்பெஷல் வெரைட்டி இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சாக கொஞ்சம் வந்து வரும். அது ஸ்பெஷல் வெரைட்டி எஸ்பி ராஸ்போரான்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து பாண்டாக்காரா, அந்த இலை மேலே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு ஆல்கேட்டர். இது வந்து பிளான்ட் டெக்னாலே பாண்டாக்காரா வந்து பெஸ்ட்டுங்க. ஆல்கேட்டருக்கு வந்துட்டு பாண்டாக்காரா தான் பெஸ்ட்டு. இதை பற்றி உங்களுக்கு வீடியோ தனியாகவே நான் உங்களுக்கு போடுறேன், என்னென்ன ஆல்கேட்டர்ஸ் வந்து தனியாக போடலாம் அப்படி பிளான்ட் டேங்க் அப்படின்னு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ராஸ்போரா வந்துட்டு ஒரு பேர் சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்தோம், இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. சின்ன சின்ன பீஸாக வாங்கிட்டு வந்தோம், இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு. ராஸ்போராவுமே ஒரு பேர் வந்துட்டு 70 ருபீஸ் கிட்ட வாங்கினோம். இன்னும் இந்த ஃபிஷை பற்றிலாம் உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்துட்டு கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை யூடியூப்லேயே இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபிஷ் பேரையும் வந்துட்டு நாங்கள் கீழே வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஃபிஷ்ஷை வந்து பேரை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் டைப் பண்ணி பாருங்கள். அதோடய டீட்டெயில்ஸ் இன்னும் நிறையாவே கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன ஃபிஷ் வாங்கணும், எத்தனை பேர் வாங்கணும் அப்படின்றத பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு வாங்கி விடுங்க. இப்போ மேக்ஸிமம் நான் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டேன். நம்ம டேங்க்கில் என்னென்ன ஃபிஷ்லாம் இப்போ இந்த ஃபிஷ்லாம் நம்மளுக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் மேக்ஸிமம் எல்லா ஃபிஷுமே செட் ஆகிருச்சு. எதுவுமே வந்துட்டு மேக்ஸிமம் அடி ஆகலை. அதனால் இப்போ நம்ம எது இதெல்லாமே வந்துட்டு செட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இன்னும் நிறையா இன்னும் இப்போ வந்துட்டு செட் பண்ணியிருக்க வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம ஃபிஷ் விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பிளான்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரணும், அதில் ஹைட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம பேஸ் லெவலில் வச்சிருக்க பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகணும். அது இல்லாமல் கார்பெட் பிளான்ட்டு நம்ம அப்டேட் கொடுக்கணும். நம்ம கார்பெட் பிளான்ட் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக ஆயிரும் உங்களுக்கு. ஃபேன் பிளான் டேங்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்லான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு நிறைய ஃபிஷ் வந்து ஆட் பண்ணுவோம். அதோட வீடியோ உங்களுக்கு நான் பின்னாடியே கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்துட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா வீடியோ வந்துட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முத தடவை இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.